பல்வேறு சமயங்கள் மக்கள் வாழுகின்ற இந்த நாட்டிலே ஒவ்வொரு சமூகத்தினரும் அவரவர்களுடைய சமய நம்பிக்கைகளுக்கேற்ப வாழக்கூடிய உரிமை எங்களுடைய நாட்டிலே உத்தரவாதப்படுத்தப்பட்டிருக்கின்றது. ஒரு மனிதன் தன்னுடைய உரிமையோடு இங்கு பிறந்து தான் மரணித்து அடக்கம் செய்யப்படுகின்ற போதும் அந்த உரிமையோடும் அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் வேறு பிரச்சனை இல்லாத ஒரு நிலையில் இப்படியான ஒரு உரிமைக்கு இடம் இருக்கின்றது. நீதி நியாயங்களுக்கான குரல்கள் இனங்கள் மதங்களை கடந்தவை. இன்று இந்த விஷயத்திலே ஜனாசா எரிப்புக்கு எதிராக முஸ்லிம்களுடைய மிக அடிப்படையான ஒரு நம்பிக்கைக்கு முரணாக வலுக்கட்டாயமாக நடைபெற்று கொண்டிருக்கின்ற இந்த விடயம் மிகவும் மன வருத்தத்துக்குரியது, மிகவும் மோசமான ஒரு விடயமாக இன்று எல்லோரும் பார்த்து கொண்டு இதற்கான குரல்கள் போராட்டங்கள் நடைபெற்று கொண்டிருக்கின்ற நிலையில் நாங்கள் மிக அமைதியாக சாத்வீகமாக மிக வினயமாக எங்களுடைய ஊரிலிருந்து இங்கிருக்கின்ற சிவில் அமைப்புகளுடைய எல்லாரும் இணைந்து ஒன்றியங்களாக இணைந்து நாங்கள் இந்த மகஜரை கையளித்திருக்கின்றோம். இங்கு வெள்ளை கொடி துணிகளை நாங்கள் கட்டி எங்களுடைய கருத்துக்களை பதாகைகளை இங்கு நாங்கள் வெளிப்பாட்டியிருக்கின்றோம். எனவே அதிமேதகு ஜனாதிபதி அவர்கள், கௌரவ பிரதமர் அவர்கள், அதே போல சுகாதார அமைச்சு எல்லோரும் இந்த விடயத்தை மனிதநேயத்தோடு பார்த்து எல்லா சமூகத்தினரும் இந்த நாட்டிலே சுதந்திரமாக அடிப்படையான நம்பிக்கைகளோடு வாழ்வதற்கு வசதி அளிக்குமாறு நாங்கள் மிக வினயமாக உருக்கமாக கேட்டுக்கொள்கின்றோம். இந்த ஜனாசா இருப்புக்கு எதிரான இந்த நிகழ்வானது உண்மையிலேயே அரசாங்கத்துக்கு எதிரான ஒரு நிகழ்வோ அல்லது சுகாதார நடைமுறைகளுக்கு எதிரான நிகழ்வோ அல்ல. இது முஸ்லீம்களின் கலாச்சார உரிமைகளை, மத உரிமைகளை மதிக்குமாறும் இது ஜனாசாக்களை இன்று 1000 வருடங்களுக்கு மேலாக இலங்கை திருநாட்டிலே முஸ்லீம்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த நாட்டிலே நாங்கள் இந்த எந்த அரசாங்கத்துக்கும் சகல ஆட்சியாளர்களுக்கும் உதவியாக இருந்து வந்த நாங்கள் இற்றை வரைக்கும் எங்களுக்கான கலாச்சார உரிமைகளோ மத உரிமைகளோ மறுக்கப்படவில்லை. உங்களுக்கு தெரியும், போர்த்துகேயர் தொடக்கம் ஆங்கிலேயர் வரை முஸ்லீம்கள் சிங்கள ஆட்சியாளர்களுடன் இணைந்து அந்த வெற்றிக்காக பாடுபட்டு வந்தார்கள். அதேபோன்று 1947 பின்னர் இலங்கை சுதந்திரம் அடைந்த போது அதற்கு பங்காளியாக இருந்த டிபி ஜாயா அவர்களிடம், இந்த சுதந்திரத்தில் நீங்கள் என்ன நிபந்தனைகளை நீங்கள் எத்தி வைக்கிறீர்கள் என்ற போது, எந்த நிபந்தனையும் மற்ற இந்த ஆட்சியாளர்களுக்கு, இந்த நாட்டின் ஆட்சியாளர்களுக்கு நாங்கள் முழு உதவியாக இருப்போம் என்று கூறினார். இவ்வாறாக இருந்தபோது என் சகல அரசாங்கத்துக்கு உதவியாக இருந்த நாங்கள் ஏன் இப்பொழுது இந்த கலாச்சார உரிமைகளை உலகிலே 184 நாடுகள் இன்று அங்கீகாரம், அதாவது ஜனாசாக்களை உழைப்பதற்கான அங்கீகாரத்தை வழங்கியிருக்கின்ற போது ஏன் இந்த அரசாங்கம் மாத்திரம் இதை மறுக்கின்றது? அந்த நாடுகள் இல்லாத வைரலஜிஸ்டா, அல்லது அந்த நாடு இல்லாத வெட்டினரி வைரலஜிஸ்ட், அதே போன்று ஹியூமன் வைரலஜிஸ்ட், அதே போன்று என்வாயர்மெண்டல் வைரலஜிஸ்ட் இந்த நாட்டில் இருக்கின்றார்களா? எனவே நாங்கள் கௌரவமாகவும் மரியாதையாகவும் இந்த அரசாங்கத்திடம் கேட்டுக்கொள்வது, இந்த உரிமைகளை நாங்கள் இந்த நாடை துண்டாடுவதற்கு நாங்கள் போராடியவர்கள் அல்ல, எங்களது கலாச்சார உரிமைகளை மதித்து எங்களுக்கான இந்த அடக்கம் செய்வதற்கான அனுமதியை தந்துதவுமாறு நாங்கள் கௌரவமாக கேட்டுக்கொள்கின்றோம். மரணிக்கின்ற உடலங்களை எரிக்கத்தான் வேண்டும் என்ற நிலைப்பாட்டில் எங்களுடைய இலங்கை குடியரசின் அரசாங்கம் தற்போது தீர்மானித்திருக்கின்றது. அந்த வகையிலே எங்களுடைய மார்க்க ரீதியான பிரச்சனைகள் எங்களுக்கு அடக்கியே ஆக வேண்டும் என்ற நிர்பந்தம் இருக்கின்ற போது இந்த தீர்மானமானது எங்களுக்கு ஒரு மாபெரும் கவலையை ஏற்படுத்துகின்றது. இந்த முஸ்லீம் சமூகத்தை பொறுத்தவரை இந்த இலங்கை வரலாற்றிலே அன்று தொடக்கம் இன்று வரை இந்த நாட்டின் அரசுக்கு எப்போதும் அனுசரணையாகவே இருந்து வந்திருக்கின்றார்கள். அதேபோன்று இந்த நாட்டினுடைய இறைமைக்கோ இந்த நாட்டினுடைய சட்ட திட்டங்களுக்கோ மதிப்பளித்து கண்ணியமாக நடந்து வந்திருக்கின்றார்கள். அந்த வகையிலே இந்த முஸ்லீம் சமூகம் தற்போது இந்த ஜனாசாவை எரிக்க வேண்டும் என்கின்ற சொல்லுகின்ற போது இது ஒரு திட்டமிட்ட ஒரு அடிப்படையில் நடந்துவிடக்கூடாது. இந்த நாட்டிலே நடக்கின்ற இவ்வாறான சம்பவங்கள்,
இந்த இலங்கை திருநாட்டிற்கு சர்வதேசத்தின் பார்வையில் கண்டனத்தை ஏற்படுத்தி விட கூடாது இருந்தாலும் சில இங்கே இருக்கின்ற சில குழுக்களின் மனதிருப்தியை பெற்றுக்கொள்வதற்காக அரசு அவர்களின் அஜெண்டாவின்படி நடக்காமல் இந்த சமூகம் இங்கு வாழுகின்ற நான்கு சமூகங்களும் ஒற்றுமையாக சமத்துவத்துடன் வாழ வேண்டும் அவர்களுடைய இன்ப துன்பங்கள் அவர்களுடைய அபிலாசைகளை வெளிக்காட்டுவதற்கான வாய்ப்பை ஏற்படுத்த வேண்டும் அவ்வாறு இருக்கின்ற போதுதான் இங்கு சகவாழ்வு ஏற்படுத்தப்படும் இந்த நாட்டிலே நல்லாட்சியே நடக்கின்றது என்றது உறுதிப்படுத்தப்படும் சில தனிப்பட்ட விருப்பு வெறுப்புகளுக்காக அவர்களுடைய அட்டவணையின்படி அவர்களை திருப்திப்படுத்துவதற்காக அரசு இயங்குமாக இருந்தால் அது நிச்சயமாக அந்த நாட்டினுடைய அபிவிருத்தியையும் எதிர்காலத்தையும் ஒரு சூனியமாக்கிவிடும் இல்லா பாதகமாக்கிவிடும் ஆகவே நாங்கள் எதிர்வரும் காலங்களில் இந்த ஜனாசா எரிப்பை நிறுத்தி எங்களுக்கு ஆகுமான புதைப்பதற்கான நடவடிக்கையை எடுத்து தர வேண்டும் சஹரானுடைய பிரச்சனையாக இருந்தாலும் சரி அங்கே இந்த தேசிய பயனர் கைத்தொழில் பயிற்சி அதிகார சபையினரால் இன்று ஆரம்பித்து வைக்கப்பட